ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன்சர். கண்டிப்பா தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இப்ப யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு இன்ட்ரோவே தேவையில்ல. பேர் கிரில்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த 2K10க்கு முன்னாடி பிறந்த எல்லா பசங்களுக்குமே கண்டிப்பா தெரியும். வயசானவங்களா இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இந்த 2K10க்கு மேல வேணா தெரியாம இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேர் கிரில்ஸ் வாழ்க்கை எப்படிப்பா வந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ஹைப் ஏற்றி உள்ள என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது டைம் வந்து இந்தியாவில வந்து மோடி ஜெயிச்சாரு பிஎம். ஓகேங்களா? இவர் ஜெயிச்ச உடனே இருக்க நிறைய ஸ்டேட்ல என்ன சொல்லுவாங்க, இவர் தான் தேச பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பட்டம் கொடுத்தாங்க. நீ தேசத்துக்கே பாதுகாவலனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான்டா பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளாம் கூட்டு போய் செம்மையா அருள வச்ச ஒரு மனுஷன் தான் இவரு. சோ இவரோட ஸ்பீச் இன்னைக்கு அவரை பத்தி பேசும்போது, அவரோட ஸ்பீச் இன்னைக்கு பேசும்போது, கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வேவே தனியா ஒரு வே கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க உங்க மைண்ட்ல. பட் ஏதோ ஒரு காரணத்தால எந்த ஒரு சுச்சுவேஷன் அவனா இருக்கலாம், சுச்சுவேஷன் இதுதான் அதான் சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் வரலாம், அந்த சுச்சுவேஷனால அது முடங்கி போயிடலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு என்னாலும் பண்ண முடியும், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, இந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் திருப்பிட்டு போட்டோம், நான் முடிவெடுத்த பண்ணியே தீருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பா வந்தாலும், அதை சக்சஸ் பண்றதுக்கு ஒரு பர்சனுக்கு மட்டும் சக்சஸ் லைஃப் நடந்துச்சுன்னா இந்த வீடியோ பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாம பேர் கிரில்ஸ் லைஃப் ஒருத்தவங்களுக்கு அர்த்தமா, நிறைய பேருக்கு அர்த்தங்களா இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பேர் கிரில்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எப்ப பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 1974 தான் பிறக்கிறாங்க. அயர்லாண்ட்ல டன்கார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பறக்குறாங்க. ஓகேங்களா? யூகேல அயர்லாண்ட்ல டன்கார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பறக்குறாங்க. உங்க அப்பா பேர் வந்து மைக்கேல் கிரில்ஸ், அம்மா பேர் வந்து சாரா. ஓகேங்களா? மைக்கேல் கிரில்ஸ்க்கும் சாராவும் பறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பறக்குறாங்க. பொண்ணுக்கு அப்புறம் வந்து பேர் கிரில்ஸோட அம்மாவுக்கு குழந்தை நிக்க மாட்டேங்குது, வயிற்றுல நிக்க மாட்டேங்குது, கரு களைஞ்சுகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3 கரு களைஞ்சதுக்கு அப்புறம் 4வதா ஒரு கரு நிக்குது. ஓகேங்களா? அப்படி நின்னதுக்கு அப்புறம் அப்பயுமே அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதனால 9 மாசம் ஹாஸ்பிட்டலே தான் இருக்காங்க. 9 மாசம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவையும் குழந்தையும் வெளில எடுக்கிறாங்க. குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு தெரியும். அந்த குழந்தைக்கு ஹெட்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஓகேங்களா? ஹெட்வர்ட் கிரில்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாரு. ஓகேங்களா? இது வச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவங்க அக்கா இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க அக்காவுக்கு வந்து நம்ம வந்து இந்த பேர் பிடிக்கல, நம்ம வேற பேர் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அக்கா வந்து டெடி பியர்னு என் தம்பிக்கு பேர் வைக்கிறேன், ஏன்னா டெடி பியர் மாதிரி கொழு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெடி பியர்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ டெடி பியர் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பேர் டெடி பியர் அந்த பேர் வருதுல, அந்த பேர் கூட அவங்க ஃபேமிலி நேம் கிரில்ஸ் அப்படிங்கிறது பேர் கிரில்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க அடுத்த ஸ்கூல்ல சேரணும்ல, இது மாதிரி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ஸ்கூல்ல சேரும்போது அவங்களோட பட்ட பேர், ஸ்கூல்ல அவங்களுக்கு வச்ச பட்ட பேரு மங்கி அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் கூப்பிடுவாங்களா. ஏன் அப்படின்னா அவங்க துரு துரு துருன்னு எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லாத அட்வென்ச்சர்லாம் புதுசு புதுசா பண்ணணும்னு நினைப்பாங்களா. பெஞ்ச்ல இருந்து பெஞ்ச் தவிர, மரத்துல இருந்து மரத்து தவிர, ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல்ல தவிர, சாரி ஸ்கூல்ல இருந்து பில்டிங்ல இருந்து வேற வேற இடத்துக்கு தவறது, அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து தெரியாம வெளில வர அந்த மாதிரி விஷயங்களா இருக்கனால வந்து இவங்களை வந்து ஸ்கூல்ல வந்து அந்த மங்கி அப்படிங்கறத கூப்பிடுவாங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே. அந்த மங்கி அப்படிங்கறது வந்து இவங்க ஒரு பட்ட பேரா எடுத்துக்காம, சோ அது ஒரு மங்கி தான கூப்பிட்டா கூப்பிட்டுக்கணும் சொல்லிட்டு பாசிட்டிவா தான் எடுத்துப்பாங்களா, ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்களா. ஓகேங்களா? பேர் கிரில்ஸுக்கு 8 வயசு இருக்கும்போது இதுதான் எவரெஸ்ட் மலை அப்படிங்கிற மாதிரி பேர் கிரில்ஸ் அவங்க அப்பா காட்டுறாரு. காமிச்சதுமே வந்து ஏற்கனவே துரு துருன்னு எதையாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்க வயசு. ஓகேங்களா? சின்ன வயசுல இருந்தே பேர் கிரில்ஸ்க்கு இருக்க ஒரு குணம் அது. சோ எவரெஸ்ட் பார்த்தா இங்கேயா கண்டிப்பா அதை பத்தி ஹிஸ்டரி எல்லாம் அவங்க போட்டோஸ் கொடுக்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு, கண்டிப்பா இது மேல நான் ஒரு நாள் ஏறுவேன் அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நீ இது ஏறுவ, ஆனா வந்து இதுக்கு நிறைய ஃபோக்கஸ் வேணும், இதுக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்கணும், இதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கணும், அப்பதான் அதுல ஏற முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டாரு. எவ்வளவு பெருசா நான் நினைச்சிட்டேன் அதை பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அதை வே கடந்து போயிடறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்தியாவில இருக்க ஒரு ஃப்ரெண்டு, இந்தியாவுக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து பிராகில்ஸோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி இந்தியாவா ஹாலிடேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்பெண்ட் பண்ண கூப்பிடுறாங்க. ஸ்பெண்ட் பண்ண வரும்போது தான் வந்து இந்த எவரெஸ்ட் மலை, இந்த ஆர்மி, இந்தியன் ஆர்மி அதெல்லாம் பாக்குறாங்க. அவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது, ஒரு நாள் இதுல ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாலிடேஸே எப்படி அவர் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக்கிங் ஏறுறது, இந்த மலை ஏறுறது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் கூட்டு கூட்டு ஓடி போயிடுவாரா. ஸோ வந்து எனக்கு இங்கெல்லாம் போகணும், பீச் போகணும், பார்க் போகணும், இல்லாட்டி தியேட்டர் போகணும், இந்தியாவில இருக்க மற்ற கல்ச்சர் எல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசையே கிடையாது, இந்த மலை ஏற கத்துக்கணும், இந்தியால இருந்து எப்படி மலை ஏறுறது அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அந்த லீவ் முடிஞ்சு திரும்பி யூகேக்கே வந்துட்டாங்க. யூகேக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இன்னொரு ஹாலிடேல வந்து அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அது வந்து ஸ்னோ லேண்ட் பண்ற மாதிரி, இந்த ஸ்னோ கேஸ்கேட்டிங், ஸ்கோ லிஃப்டிங் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க. ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்க தொலைஞ்சு போயிருக்காங்க. அவங்க அப்பாவும் பேர் கிரில்ஸ் மட்டும் தொலைஞ்சு போயிருக்காங்க. தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் இருட்டாயிருது, இருட்டாகிற நேரம் வந்துருச்சு, சாயங்காலம் நேரம் வந்தனால அவங்க அப்பாவுக்கு வந்து எந்த சைடு போறதுன்னு தெரியல. எப்படியா சர்வே பண்ணி ஆள் இருக்க இடத்துக்கு போனோம். அப்பதான் அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் இருக்காங்க, அவங்க அக்காவும் இருக்காங்க. பேர் கிரில்ஸோட அம்மா அக்கா ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு திரும்பி அவங்க ஊருக்கு போனோம். சோ வந்து தொலைஞ்சு போனாலும் எந்த சைடு போறது அப்படின்னு தெரியாம அவங்க அப்பா வந்து பேர் கிரில்ஸ் கேட்கறாரு, இடது பக்கம் போடுமா வடது பக்கம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கேட்கிறாரு. அவங்க அப்பா வந்து சரி நம்ம வலது பக்கமே போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா டிசைட் பண்றாரு. ஆனா பேர் கிரில்ஸ் அங்க நின்னு யோசிச்சு இடது பக்கம் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த அனுபவம் எங்க இருந்து அவருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால போய் அந்த ட்ரக்கிங் எல்லாம் பண்ணல, அது மூலியமா நிறைய நாலேஜ் கேதர் பண்ணது. ஓகேங்களா? அதே மாதிரி இடது பக்கம் போகும்போது
அவங்க போய் ஒரு இடத்த போய் ரீச் பண்றாங்க. அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு தெரியுது இவன் வந்து அந்த எவரெஸ்ட் மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வயசுல சொன்னது சும்மா சொல்றான்னு நினைச்சு. அது மட்டும் இல்லாம துரு துருன்னு இருக்குது, மரத்துக்கு மரத்துக்கு தாவுறது, வேற இடத்துல மரத்துல எல்லாம் வீட்டு பக்கத்துல மரத்துல எல்லாம் போய் தூங்குவாராம். ஓகேங்களா, இப்பெல்லாம் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு வியடா ஒரு சின்ன பையனுக்கு இருக்குன்னு தான் நினைச்சோம். பட் இவன் சாதிக்கப்படுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அப்பதான் புரியுது. சோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது பேர்கில்ஸ்க்கு வந்து 16 வயசு ஆகுது. ஓகேங்களா, 16 வயசு ஆகும்போது பேர்கில்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்றாரு. ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்ணது எல்லாருமே சரியான போத பேர்கில்ஸ் நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனோம் இல்லை காப்பாத்திட்டு வரா மாத்திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போறாங்க. போகும்போது வந்து பேர்கில்ஸ்க்கு ரொம்ப போதை, என்ன பண்றேன்னு தெரியாம ஏதாவது கிரேஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடம்புல ஒரு துணி கூட இல்லாம பேர்கில்ஸ் ரோட்ல நடந்து போயிருக்காங்க. எனக்கு தெல்லு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி உடம்புல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு பேர்கில்ஸ் வந்து ரோட்ல நடந்து போயிருக்காங்க. ஒரு ஒட்டு தண்ணி கூட கிடையாது. சோ போனதுக்கு அப்புறம் இருக்க போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவங்க வீட்டுல கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சதும் ட்ரெஸ் போகாம போனது வந்து ஒரு த்ரில்லா, கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு அட்வென்ச்சரா இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய இடங்களுக்கு போவாராம். வீட்டுல சொல்லாம பேக்கை கட்டிக்கிட்டு நிறைய இடத்துக்கு போயிருவாராம், நிறைய ஊர்களுக்கு போவாராம், காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, இப்படியே போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுல வந்து அவங்க தாத்தா வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வீரரா இருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஆள். ஓகேங்களா, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆன ஒரு ஆள். இவங்க வந்து அவங்க பேர பிள்ளைங்கள்ட்ட நிறைய கதை சொல்லுவாங்களா, தாத்தா பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க தாத்தா கதை சொல்லிட்டே இருக்காரு. இவர் சொல்லும் போதுதான் ஒரு நாள் கவனிச்சு கேட்டிருக்காரு, பேர்கில்ஸ் வந்து கவனிச்சு கேட்டிருக்காரு அவங்க சொன்ன கதை எல்லாம். அப்ப வந்து நிறைய அட்வென்ச்சரா இருந்திருக்கு அவர் ஏற்கனவே அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் சுத்த போயிருக்காரு. சோ அதையும் தாண்டி இந்த ஆர்மி வேலையில வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய ரிஸ்க் இருக்கு, நிறைய அட்வென்ச்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்மிக்கு தான் நம்ம போகணும், வேலைக்குன்னு ஒண்ணு போனா இப்படி ஊர் சுத்தனா அப்படியே சுத்திட்டு போயிரு, நம்ம அதையும் தாண்டி நம்ம வேலைக்குன்னு ஒண்ணு போனா ஆர்மியை தவிர்த்து வேற எதுக்குமே போகக்கூடாதுன்னு சூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க தாத்தா சொன்னது மட்டும் இல்லாம இந்த இந்தியாவுக்கு போனாரு பாத்தீங்களா, இந்தியால இந்த ஆர்மி வீரர்கள் எல்லாம் சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மலை ஏறும்போது. அப்ப எவரெஸ்ட் கீழே தான் வந்து அந்த ஆர்மி வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, சோ அந்த ஆர்மி வீரர்கள் எல்லாம் சேர்ந்தோம்னா வந்து நம்மளுக்கு மலை ஈஸியா எல்லாம் ஸ்பான்சர் ஈஸியா கிடைப்பாங்க. ஏன்னா எவரெஸ்ட் ஏறதுலாம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் காசு எடுத்து வச்சு மேல ஏறது கிடையாது, அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும். அதுக்குன்னு அந்த ஷூட்டா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப செலவா இருந்தாலும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வர வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில போய் சேர்றாரு. ஆர்மியில வந்து யூகே தான் ஆர்மியில இந்தியா ஆர்மியில சேரணும்னு ட்ரை பண்றாரு. ட்ரை பண்றாரு மீன்ஸ் நினைக்கிறாரு, பட் இந்தியன் ஆர்மி வேணாம் நம்ம வந்து யூகே ஆர்மியில சேரலாம். யூகே ஆர்மியில போய் சேர்றாரு. ஃபர்ஸ்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் செலெக்ஷன் எல்லாம் செலக்ட் ஆயிடாரு. அடுத்து நிறைய டெஸ்ட் வைப்பாங்களே, கயிறு ஏறணும், அப்புறம் தவந்து போனோம், அந்த மாதிரி பச்சிட்டு இருக்கும்போது ஒரு மலை. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப சதுப்பு நிலமான ஒரு மலை. மலை ஏறும்போது அவரால் ஏற முடியல வெள்ளப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி யூகே ஆர்மி துரத்தி விட்டுது. அடுத்த கொஞ்சம் மாசத்துலேயே வந்து இன்னொரு செலெக்ஷன் வருது. அந்த செலெக்ஷன்ல அது முதலையாவது கொஞ்சம் இந்த பனிக்காலம் இல்லாத காலகட்டம். இப்போ இந்த 2-3 மாசம் கழிச்சு இன்னொரு செலெக்ஷன் வந்து சொன்னால் அது பனி காலகட்டம். அப்பயும் அதே செலெக்ஷன்ஸ் தான், அதே போட்டி தான் வைக்கிறாங்க. அதில் அடிச்சு தள்ளணும், போன வாட்டி என்ன அவமானப்படுத்த மாதிரி இந்த வாட்டி யாரும் என்ன அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு தள்ளி ஆர்மியில போய் சேராரு. ஆர்மியில செலக்ட் வர்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த ஆர்மியில வராரு. சோ ஆர்மியில செலக்ட் ஆயாச்சு, அவர் எதுக்கு ஆர்மிக்குள்ள வந்தாரு, அட்வென்ச்சர் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஆர்மிக்கு வந்தாரு. அதே மாதிரி ஒரு அட்வென்ச்சரை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிக்கிறது, அதாவது பாராசூட் மேல இருந்து கீழே குச்சி பாராசூட்ல இருந்து சேஃபா லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் அவருக்கு பணி நிமித்தமா ஒரு விஷயம் வருது. ஓகேங்களா, இது வந்து 1966 வருது. சோ ஓகே நம்ம ஜாலியா போலாம் அப்படின்னு ஒரு பாராசூட்டை மாத்திட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குதிக்கிறார். ஒரு பாராசூட்டை மாத்திட்டு பயமே இல்லாம மேல இருந்து குதிச்சிடறாரு. குதிச்சதும் கரெக்டா 16,000 அடி உயரத்துல இருந்து 16,000 அடி உயரத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு. கரெக்டா 3,000 அடிக்கு வந்ததும் பாராசூட் அவுக்கணும். 3,000 அடிக்கு மேல பாராசூட் அவுக்குறாரு, பாராசூட் திறக்க முடியல, உயிர் பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. எப்படி சொல்றது, எப்படியாவது நம்ம உயிர் பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றாரு, முடியவே முடியல. ஏன்னா அவரோட கனவுகள் அந்த உயிரோட அதிக வேல்யூ ஆனது. ஓகேங்களா, சோ வந்து எவ்வளவு முயற்சி பண்றாரு அவரால் திறக்கவே முடியல. சரி இதுக்கு மேல நம்ம உயிர் பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும்னு யோசிக்கிறாரு. அந்த நிமிஷத்துல 3,000 அடியில இருந்து கீழே குதிக்கிறாரு, அந்த தர வரப்போது, சோ உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சும் உயிர் பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல யோசிக்கிறாரு. நம்ம அப்படியே திரும்பி படுக்கலாம், அதாவது அந்த பேக் இருக்குள்ள பாராசூட் பேக் இருக்குள்ள அது வந்து தரையில படுற மாதிரி மல்லாக்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மேல லைட்டா சாச்சிட்டு அந்த பேக் கீழே படுற மாதிரி படுக்கிறாரு. கீழே விழுந்ததும் எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் முதல் கொண்டு இவர் சாகல, டாக்டர்ஸுக்கே அவ்வளவு அதிர்ச்சி. ஏன்னா 16,000 அடியில இருந்து கீழே விழுந்துருக்கான் ஒருத்தவன், சோ செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் போறாங்க. நிறைய ஃபிராக்சர்ஸ், ஓகேங்களா, 16 அடியிலிருந்து கீழே வந்தா ஃபிராக்சர்ஸ் நிறைய இருக்குல்ல. சோ அந்த மாதிரி நிறைய ஃபிராக்சர்ஸ், அதையும் தாண்டி வந்து டாக்டர் 1-2-3 நாளுக்கு அப்புறம் இறந்துருவான் அப்படின்னு நிறைய ப்ரெடிஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் 5 மாசத்துல ரெக்கவர் ஆகி வராரு. இந்த 5 மாசத்துக்குள்ள இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவன் பேர்கில்ஸோட முதுகுல வந்து 3 இடத்துல ஸ்கிராச் ஆயிருக்கு. ஓகேங்களா, எப்படி சொல்றேன்னா உடையல ஒரு மாதிரி ஸ்கிராபா அந்த நொறுங்கி போயிடுச்சு, ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு. சோ இந்த முதுகுல மூணு நொறுங்கி போனாலும் இனிமேல் இவனால நடக்கவே முடியாது, இனிமேல் இவன் வந்து வீல் சேர்ல தான் வாழ்க்கையை கொண்டாடணும், அடுத்து சரியாயி வெள்ளம் வந்தாலும் உயிர் பொழிச்சு வெள்ளம் வந்து அடுத்த 8 மாசத்துல
எவரெஸ்டுக்கு போறாரு. ஏன்னா ஆர்மியில விட்டு வெளில, ஏன்னா அவருக்கு அவ்வளவு இன்ஜுரி ஆனால ஆர்மியில அடிச்சு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்மியில ஃபிட்னஸா இருக்கணும், ஆர்மில இருந்து வெளில ஏத்திட்டாங்க, ஆர்மில இருந்து வெளில ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவருக்கு நியூஸ் வருது. இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்மளால கோல் என்ன, எதுக்காக நம்ம ஆர்மியில சேர்ந்தோம், இதுக்காக தானே அப்படின்னு சொல்லி எவரெஸ்ட் ஏற போறாரு. எவரெஸ்ட்டுக்கு யாருக்குமே, ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் தேர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கிலோ வந்திருக்காரு. 3 மாசத்துக்கு முன்னாடி கிலோ வந்தவன் முதுகெலும்பு உடஞ்சவனே யாரு ஸ்பான்சர் பண்ணுவான், அவ்வளவு காசு யார் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணல. ஒரு வழியா ஒரு கம்பெனி, யூகேல இருக்க ஒரு கம்பெனில கெஞ்சி கதறி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே கெஞ்சி கதறி வந்து ஒரு ஸ்பான்சர் பிடிக்கிறாரு. எவரெஸ்ட் போய் ஏறாரு. அதாவது அந்த ஸ்பான்சர் எல்லாம் கிடைச்சு ஒரு 8 மாசத்துல ஓவர் ரெக்கவர் ஆயிடாரு. நல்லா ஓட ஆரம்பிக்கிறாரு. எவரெஸ்ட் ஏறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நேபாள்ல இருந்து ஒரு டீம், அந்த நேபாள் டீமோட சேர்ந்து எவரெஸ்ட் சேர ஆரம்பிக்கிறாரு. ஏறிக்கிட்டே இருக்கும்போது அவரு வலிக்கு விழுகிறாரு. பாதி மலை ஏற்றாங்க, வலிக்கு விழுகிறாரு. அந்த ஒரு பள்ளத்தை நோக்கி போயிட்டே இருக்காரு. அப்பயும் அவருக்கு உயிர் பயம் வருது. கூட இந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிளாஸ்டிக்கால ஆன ஒரு கயிறை தூக்கி போடுறாங்க. அந்த கயிறை பிடிச்சி உயிர் பழச்சு வராரு. கரெக்டா 1998 மே 26 எவரெஸ்ட்ல போய் நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் ஒலியோட ஏறியிருக்காரு. காதல் அங்கே சொல்லவே இல்லை அப்படின்னா, அவர் வந்து மலையேறதுக்கு நிறைய ட்ரெயினிங் எடுக்கும்ல, நினைச்சதுமே எவரெஸ்ட் ஏற முடியாது. அதுக்கு ஒரு ட்ரைனிங்ஸ் நிறைய எடுக்கணும், சின்ன மலை ஏறணும், அதுக்கு அதுக்கு பெரிய மலை ஏறணும், அதுக்கடுத்து பனிமலையிலே சின்ன மலை ஏறணும், அதுக்கடுத்து எவரெஸ்ட் அந்த மாதிரி கோல்ஸ்லாம் வைப்பாங்களா. அப்படி ஏறும்போது வந்து சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பாக்குறாரு. பார்த்து ரெண்டு பேருக்குமே காதல் வந்துருச்சு. ஆனால் வந்து பேர் வந்து சொல்ல மாட்டாரு எனக்கு காதல் இருக்கும் மேல அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, காதல் வந்தால் வந்து ரெண்டு பேரும் நிறைய க்ளோஸா இருக்கணும், எங்கேயாவது வெளில போகணும், நிறைய கமிட்மெண்ட் வந்துடும், நான் என்னோட அச்சீவ்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் வந்து என் காதலை தொடர்றேன் அப்படின்னு சொல்லி சாரா அப்படிங்கிற பொண்ணை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அது சொல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பா அவன் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. சோ வந்து அந்த காதல் வழியோட மேல போய் ஏறினதுக்கு அப்புறம் அவங்க லவ்வுக்காகவும் அவங்க நினைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் வந்து அந்த மலையை ஏறி முடிக்கிறாங்க. யூகேலயே இந்த உலகத்திலே மற்ற நாடுகள்ல இல்லாதபடி சின்ன வயசுல எவரெஸ்ட் ஏறின ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிரில்ஸ் அழைக்கப்படுறாங்க. கின்னஸ் ரெக்கார்ட் போடுறாரு. நிறைய வேர்ல்ட் ரெக்கார்டு புதுசு புதுசா ஆரம்பிக்கிறாங்க. அந்த எவரெஸ்ட் மலை ஏறும்போது பேர் கிரில்ஸ்க்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது. அதுக்கப்புறம் எவரெஸ்ட் மலை ஏற்றி வந்து யூகே வந்து திரும்பி கனெக்ட் ஆகிறாரு. யூகேல வந்து சாராவை மேரேஜ் பண்றாங்க. அவங்க அம்மா பெருசா, அவங்க அம்மா பேரும் சாரா தான், உங்க மனைவி பேரும் சாரா தான். சரி, சாராவுக்கு மேரேஜ் பண்றாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க, மேரேஜ் போகுது. சோ மேரேஜ் பண்ணி அழகான ஒரு லைஃப் போகுது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது மேன் விசஸ் கோயில் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ, அதாவது சகரா பாலைவனத்துல ஒரு 8 பேர் கொண்ட ஒரு டீம் கூட ஒரு ஷோ, ஆனா வேற டிவி ஷோ, அந்த டிவி பேர் சரியா தெரியல. சோ அதுக்கடுத்து வந்து மேன் விசஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு டிவி மூலியமா, டிஸ்கவரி டிவி மூலியமா, டிஸ்கவரிக்கு முன்னாடி 18th அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு டிவி, அது மூலியமா தான் மேன் விசஸ் வேர்ல்ட் வரும். ஸோ உள்ள வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்றாரு. அச்சீவ் பண்ணி அவரோட டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜேர்னி தெரியுமே, நைட்டு டியூஷன் முடிச்சுட்டு வந்து டிவியை பார்த்தாலே சாப்பிடும்போது டிஸ்கவரி சேனல் போட்டாலே மேன் விசஸ் வேர்ல்ட் இல்லாம அங்கே அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா சாப்பிடவே முடியாத விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார். அதையும் பார்த்து நம்ம சாப்பாடை சாப்பிட்டுருப்போம். அவ்வளோ அது வந்து அருவறுப்பா இருக்காது, அவர் பண்றது அருவறுப்பா இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரசிக்கிற இதுக்குள்ளதான் நீ இருக்கணும், இதுதான் உன் நாடு, இதுதான் உன் ஊரு, இதுதான் உன் வீடு அப்படின்னு சொல்லி நம்மளை அடக்கி வைக்கிறாங்க. அந்த அடக்கி வைக்கிறத தவிர்த்து நம்ம வெளில வரணும். வெளில வந்து உலகம் எவ்வளவோ பெருசு. பேகல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் முதுகு எலும்பு 3 இடத்துல, அதாவது முதுகு இல்லாம ஒரு ஆள், முதுகு எலும்பு இல்லாம ஒரு ஆள் நடக்கவே முடியாது. அப்படி இருந்தும் 3 இடத்துல நொறுங்கி அந்த ஆள் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா, நம்ம எல்லாத்துக்குமே உடம்பு நல்லா இருக்கு, எப்படி சொல்றது, நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு ஆள், ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாத்துலயுமே எல்லா இடத்துலயுமே ஒரு தப்பு நடக்கும், அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து அப்படியே இருக்கு. நம்மளுக்கு லைஃப்ல ஒன்னும் எந்த தப்பு நடக்கல. சோ நம்மளாலும் எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு எய்ட்ஸ் வந்திருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்திருக்கலாம், இல்ல வந்து உங்களால இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது கார்னர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கிடையாது.
என்னால நினைச்சா பண்ண முடியும், என் மனசு ரெடி ஆனா போதும், ஆட்டோமேட்டிக்கா என் உடம்பு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிரில்ஸை பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா நினைச்சு பாருங்க. அவங்க இவங்க மாதிரி நிறைய மோட்டிவேஷன் நிறைய பேர் பண்ணிருக்காங்க, அவங்களை பத்தி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நான் கிடைச்சிட்டேன் கண்டிப்பா வீடியோல போறேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, அவங்களை பத்தியும் பேசுவோம். சோ மோட்டிவேஷன் தாங்க, நம்ம மனசு ரெடி ஆனாலே நம்ம உடம்பு ரெடி ஆயிரும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிடலாம். உலகத்தை தயவு செய்து சுத்தி பாருங்க, நம்ம இருக்கிறது உலகம் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிறது மட்டும் உலகம் கிடையவே கிடையாது, அதை தாண்டி உலகத்துக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணுங்க, மத்தவங்களுக்காண்டி வாழ்றது முக்கியம் தான். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களுக்காண்டியும் கண்டிப்பா அவங்களுக்கான தேவைகள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதையும் தாண்டி உங்களுக்காக அவங்களுக்காக ஒரு 10% வாங்க, உங்களுக்காக ஒரு 90% வாங்க வாழுங்க. ஸோ உங்களோட லைஃபும் செம்ம என்ஜாயா போகும். பேகில்ஸ் மாதிரியே நிறைய அச்சீவ்மெண்ட் உங்களாலையும் பண்ண முடியும். நீங்களும் மனுஷங்க தானே, அவரும் ஒரு மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான், ரெண்டு பேருக்கு ஒரே ரத்தம் தானே ஓடுது. ஸோ உங்களாலையும் பண்ண முடியும் நினைங்க, கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ டாபிக்கோ பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இதோட நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பாக்குறேன். சட்ட சத்துக்கு பாய்.